வணக்கம். இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் 1 minute சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3rd. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 5 to 94 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும். கேண்டில்ஸ் மூவ் பண்ணும்போதே கேண்டிலோட கலரோட வேண்ட ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும், இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் 1 minute சார்ட்டில் ஒரு 1 o'clock அப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. பைக்கால் வந்திருக்குன்றத ஜஸ்ட் நமக்கு கேண்டில் கலரே வந்து சொல்லி கொடுத்துருது. கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலர் ஓப்பன் ஆனால் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், பைக்கால் வந்து வந்திருக்கு. அதே கேண்டில் ரெட் கலரில் ஓப்பன் ஆனால் செல் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு ட்ரெண்ட் ஒரு கேண்டிலில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டு இருக்க வரைக்கும் அதே கலர்லேயே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ கேண்டிலுடைய கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், ட்ரெண்ட் என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு பைக்கால் வந்திருக்கு, 5 to 93 பை பண்ண சொல்லியிருக்கு. நம்ம அதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 5306 வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இது இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். இப்போ நாம் இந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் வந்து நாங்கள் ஒரு 12 PM வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே இந்த ஆஃப்டர்நூன் டைம் ஒரு 12 o'clock அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்போ கிடைக்கிற என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும், டார்கெட்ஸ்லாம் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்கும். அதே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட், இன்றைக்கின்னு இல்லை எப்பயுமே ஒரு மார்னிங் மார்க்கெட் கமாடிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்ல மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா அந்த டயத்தில் நிறையா ஃபாரின் மார்க்கெட்ஸ் கூட ஓப்பன் ஆகிருக்காது. அதே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி நிறையா மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஈவினிங் 5:30க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா US மார்க்கெட்டே வந்துடும். ஸோ அப்போ இன்னும் மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து இருக்கும். ஸோ எப்போயும் மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கையில் நம்ம கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணோன்னா நம்மளால் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 5 minutes ஆகிருக்கு. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 5307 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு. இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற கால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பைக்கால் பார்த்துட்டோம். ஸோ க்ரூட் ஆயிலில் பைக்கால் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி டார்கெட் ரீச் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துருக்கோம். நம்ம வந்து செல் காலும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னமும் கூட கிளியரான ஐடியா கிடைக்கும் எப்படி கால் வந்து செல் கால் ஸ்டார்ட் ஆகிட்டு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் தருதுன்ட்டு. இப்போ நமக்கு க்ரூட் ஆயிலில் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 3:40 ஆகுது. நமக்கு பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. பைக்கால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock அப்புறம் ஜென்ரேட் ஆனது. 5 to 93 வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesல செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஏறிட்டே இருந்ததில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரைசிங்கில் இருந்துச்சு இப்போ 3:40 வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. 5331 செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா 5334 ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு. இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 5317 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த செல் கால் க்ரூட் ஆயிலில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:40 மேல் ஆகுது. மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 5318 ட்ரேடிங் போகுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒரு 40 minutes கழித்து இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டான 5317 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி டார்கெட்டை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:40 ஜென்ரேட் ஆச்சு. கரெக்டாக ஒரு 1 hourல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்லோவாகவே இருந்தாலும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குச்சு, இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இப்படி தான் நமக்கு க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பைசல் கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.